இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும் என்றும் அதற்கான ஒழுங்குமுறையை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு உள்ளதாகவும் RSS பொதுச் செயலாளர் சர்க்காரியவா தத்தாத்ரேய ஹோசபாலே தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள காவ் கிராமம் பார்க்காமல் RSSன் அகில இந்திய நிர்வாகக் குழுவின் இரண்டாவது நாள் கூட்டம் நடைபெற்று முடிந்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஹோசபாலே, ஒவ்வொரு பிரிவின் பொறுப்பாளர்களுக்கும் கிளைக்கு வருபவர்களுக்கும் பயிற்சி வகுப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதாக கூறினார். RSS 99 ஆண்டுகளை நிறைவு செய்து 100வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது சங்கப்பணிகள் மொத்தமாக 113,105 அலகுகளாக விரிவடைந்து வருவதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். மேலும் போதைப்பொருள் மீது ஈர்ப்பு இருக்கக்கூடாது என்றும், சங்கத்தின் முக்கியத்துவம் நல்லிணக்கம், கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் உள்ளதாகவும் தெரிவித்தார். கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும் என்றும், ஆனால் எதற்கான ஒழுங்குமுறையை உருவாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் கூறினார். இதில் அரசு கவனம் செலுத்துவது மட்டுமின்றி சமுதாயமும் தன் மதிப்பை அதிகரித்துக் கொண்டு இதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார். அப்போது RSS அகில இந்திய விளம்பர தலைவர் சுனில் அம்பேகர், இணை விளம்பர தலைவர் நரேந்திர தாக்கூர் மற்றும் பிரதீப் ஜோஷி ஆகியோரும் உடனிருந்தனர். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.